நான் வந்து முதல் முறையா ஐயோ இன்னும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம்னு யோசிச்சேன். ஒரு இன்டர்வியூல அழுத்தம் திருத்தமா ஒரு நதியை போல பேசுவார் அன்புமணி சார். அதான் தேர்தல்னு வந்துருச்சுன்னா கொள்கையாவது ஏதாவது வந்து கூட்டணின்னு எல்லாரும் போயிடுறாங்க. ஏன்னா தொழில் ரொம்ப முக்கியம். ஐயோ அதை பத்தில வெளியே சொல்லப்படாதீங்களே. சீமான் அண்ணன் மீது மும்பை விட நிறைய பேருக்கு போடுது ஒரு மதிப்பு கூடியிருக்கு. என்ன பேசினாலும் தோத்தாலும் பரவாயில்லன்னு தனியா நிக்கிறாங்களே. அதனால வந்து பார்த்தா தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி தெரியுறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தா சப்போர்ட் பண்ணணும். நீங்க சொல்றீங்க தமிழ் தேசியம். நான் பேர் சொன்னா பாரதியார் வந்து காந்தியை திட்டி ஒரு வாட்டி லெட்டர் போட்டார். தமிழ்நாடு கூட தமிழை பேசிக்கணும், திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் திட்டி போட்டார். காந்தி பதில் என்ன சொன்னாரு, பாரதியார் நீங்க திட்டி லெட்டர் எழுதுனீங்க, அதை நீங்க தமிழ் எழுதுவீங்க, இங்கிலீஷ்ல தானே எழுதுனீங்க. ஓகே, பாரதியார் மறுபடியும் ஒரு ரிப்ளை போட்டார். ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருமே வணக்கம். நான் உங்கள் விஜய் முனி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் டாக் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற நீங்க ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த பிரபலம் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா, இவங்க என்ன போட்டாலும் அது வந்து வைரல் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு விஷயம் போட்டாங்கன்னா அது ரொம்ப கருத்தாகவும் இருக்கும். ஸோ அதே போல ஒரு வருஷமா வீடியோ போடலை அப்படின்னாலும் அந்த வருஷத்தில் வைரலான வீடியோவை எடுத்து போட்டு இவங்க வைரல் ஆவாங்க. இது போல் நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன் புட்சட்னி அண்ணன் ராஜ்முகன் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் வணக்கம் விஜய் முனி. இவ்வளோ பில்டப்லாம் தேவையில்லை, இல்லை இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக பில்டப் கொடுத்தே ஆகணும். ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக கொண்டு போய் சேர்க்கறதுல இவங்க வந்து ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. சாரி பிரதர், நான் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச், நோ ப்ராப்ளம். அண்ட் பிரதர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சென்னை எக்ஸ்பிரஸ் நான் விரும்பி பார்க்குற சேனலில் ஒன்று. ஸோ ரொம்ப சின்ன சப்ஸ்கிரைபர் இருந்ததில் தொடங்கி இப்பொழுது வெற்றிகரமாக பல லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. விஜய் முனி என்னுடைய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே பிரதர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கூட்ட நிலவரம் அரசியல் நிகழ்வு இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் தேர்தல்னு வந்துருச்சுன்னா கொள்கையாவது ஏதாவது அப்படின்னு கூட்டணின்னு எல்லாரும் போயிடுறாங்க. ஓகே, ஏன்னா தொழில் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. அதனால என்னதான் பெரிய கொள்கை லட்சியங்கள் அப்பெல்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிட்டாலும் தேர்தல் நேரத்தில் என்ன முக்கியம்னா எது தேவையோ அதுதான் தர்மம். எது தர்மம்னு கேட்டால் எது தேவையோ அதுதான் தர்மம். தேர்தல் என்ன தேவை? வெற்றி தேவை. ஜெயிக்கணும்னா சீட்டு தேவை, சீட்டுக்கு காசு தேவை. ஓகே, காசுக்கு கூட்டணி தேவை. எல்லாரும் அப்படி போயிடுறாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கு. என்ன வந்து ஓகே, அண்ட் இதையெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நான் கொஞ்சம் சந்தோஷமாக வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸும் சரி, இல்லை உங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தாலே ஒரு ஒரு கருத்தாகவே நீங்கள் பேசிருக்கீங்களா. ஸோ பாரதியார் போல அந்த மீசியெல்லாம் முறுக்கிட்டு அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தா உங்களோட பர்சனல் லைஃப், ஸோ நீங்கள் வந்த விதம் அந்த ஒரு சுவாரஸ்யத்தை பற்றி எங்களோட வியூவர்ஸ்க்காக. ஒன்றும் இல்லை, பர்சனல் தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன் பையனா, அப்புறம் இன்ஜினியரிங் தான் படித்தாகணும். இன்ஜினியரிங் படித்தேன், படிக்கும் போதே பேச்சு போட்டி எல்லாம் போக ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே வந்து அந்த ஆர்ஜே விஜயெல்லாம் பண்ணேன். பெருசாக யாரும் அதெல்லாம் பார்க்கல. தமிழ் பேச்சுகள் முச்சின்னு விஜய் டிவியில் ஒரு டைட்டில் வின் பண்ணேன் செகண்ட் சீசனில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் சோஷியல் மீடியாவுக்கு வந்தேன். ஸோ எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவி வந்து காதல் திருமணம், அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எனக்கு, எப்போவுமே ரொம்ப என்கரேஜிங்காக இருப்பாங்க. ஒரு நல்ல கிரிட்டிக். ரெண்டு பசங்க, மூத்த பையன் பேர் பகத்சிங், ஓகே அவருக்கு 3.5 வயசு ஆயிடுச்சு. ரெண்டாவது பையன் பேர் தீரன், அவருக்கு 1.5 வயசு ஆச்சு. அவ்வளோதான், மற்றபடி பர்சனல் என்ன, அந்த முதல் காதல் 96 போல ஒரு முதல் காதல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுதான் என்னுடைய கடைசி காதல். வா, இதுக்கப்புறம் காதல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, பட் ஆனால் வந்து இந்த இடத்துல நீங்க இருக்கும் போது உங்களுக்கு அந்த சினிமா வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நட்பே துணை பண்ணிருக்கீங்க. எஸ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மீசையை முறுக்கு. ஆமா, அதுல வந்து ஆர்ஜே விக்னேஷ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட வச்சிருப்பாரு. சோ படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைரல் ஹிட் அப்படின்னு. கரெக்ட் கரெக்ட். இப்போ நட்பே துணையில என்ன மாதிரியான சப்ஜெக்ட்? பொதுவாகவே ஹிப்ஹாப் பாதி வந்து கூட வந்து எப்போதுமே நண்பர்களை வச்சிருப்பார். படத்துல மட்டும் இல்லை, அவரை சுத்தி எப்போதுமே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நாம ஒரு படம் சொல்லுவாங்க, ஒரு படம் சொல்லுவோம், ஒரு பாட்டு சொல்ல, ஒரு பாட்டு சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான மனிதனுங்க ஆதி. எனக்கு வந்து ஆதிக்கிட்ட பிடிச்ச விஷயம் அந்த பாசிட்டிவிட்டியை வந்து பயங்கரமாக பரப்பிக்கிட்டே இருப்பார். ஓகே, அவரும் பாசிட்டிவாக இருப்பார், பார்க்குறவங்களையும் பாசிட்டிவாக இருப்பார். யாருக்காக பேசும்போதும் ஆனே அதை இன்ஸ்பிரேஷனாக சொல்லாமானே, இந்த டைலாக் இப்படி சொல்லாமானே, அவன் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த பாசிட்டிவிட்டி தான்
அது மாதிரி விக்னேஷ்காந்த் அளவுக்கு நமக்கு பெரிய ரோல் கிடையாது. ஓகே, நாம பெரிய ஆளா இருந்தாலும் நமக்கு வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் ஆனது இது வந்து ஆதி ப்ரோ வந்து ஸ்பெசிஃபிக்கா அண்ணே நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நாம வந்து டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸி, ஹாலிவுட்ல வேற பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி கொஞ்சம் சீன் போட்டு உடனே கபால்னு ஆர்ட்டு போய் நின்னாச்சு. அவர் டைரக்டர் ஒரு பார்த்து பேசுங்க சார். அப்புறம் ஆதி ப்ரோ, ஓகே, அப்புறம் அங்கே ஒரு டீம் இருக்காங்க, திவேஷ், ஸ்ரீகாந்த், பரதன், இதெல்லாம் சேர்ந்து அங்கே வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஓகே, நட்பே துணை டைட்டிலே சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் துணையாக எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் என் நண்பர் இருக்காண்டா நட்பு சார் நட்பு அப்படின்னு பெருமையாக சொல்ற மாதிரி ஒரு படம். இல்லை நான் கூட ஒரு சின்ன இல்லை அதான் உங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆனா கோபிநாத் பண்ற போல ஒரு ரோலாக இருக்குமா இல்லை ஒரு கமர்ஷியல் ரோலாக இருக்குமா? கண்டிப்பாக நம்மளது வந்து நீயா நான் கோபி என்ன அளவுக்கு சீரியஸான ஒரு ரோல்லாம் கிடையாது. ஓகே, அது ஒரு மாதிரியான ஒரு ரோல். ஐயோ ஐயோ, அதை பற்றிலாம் வெளியே சொல்லப்படாதீங்களே. அதாவது ஆதி ப்ரோவுடைய அவங்க டீம் இருக்கும்ல, அவங்களுடைய கோச் ஒருத்தர் இருப்பார், ஹரிஷ் சுத்தமன். ஆமாம், ஓகே, ஹரிஷ் சுத்தமனும் நானும் வந்து முன்னாள் ஹாக்கி பிளேயர்ஸ். ஓ, நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள், எங்களுக்கும் நட்பை துணை. ஓகே, அதே சமயம் இப்ப நான் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு அரசாங்க பதவியில இருப்பேன். சோ இவ்வளவுதான் இது வரைக்கும் சொன்னதுக்கே வந்துருச்சு, இதுலயே கதை வந்துருச்சு, அதனால அதான் மாதிரி நல்ல ஒரு ஒழுங்க. ஓகே, சோ அதற்கு அடுத்து அப்படியே வந்து பார்த்தா நம்ம சிவகார்த்திகேயன் பிரதரும். ஆமா, SK2 பிளாக் ஷிப் கார்த்திக் வேணுகோபால் இயக்கத்தில், ஆமா, சிவகார்த்திகேயன் தயாரிப்பில், ரியோ அவர்களின் முரட்டத்தனமான நடிப்பில் அருமையா உள்ள போது சூப்பரா போயிட்டு இருக்கு ஷூட்டிங். அதுல UK செந்தில் என்ற ஒரு மிகப்பெரிய கலை ராட்சசன் அவர் வந்து கேமரா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அப்படி அதுலயும் டோட்டல் பிளாக் ஷிப் டீமும் இருக்காங்க. அதுல நாமளும் ஒரு சின்ன அணில போல நான் சப்போர்ட்டிவா இருக்கேன். ஆமா, அதுல நல்ல வீசி முறுக்குற மாதிரி ஒரு ரோல். ஓகே, இல்ல பதா, இப்ப கனா அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெண்கள் கிரிக்கெட் வந்து மையமா வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. சோ அது போல வந்து இப்ப செகண்ட் பிலிமே வந்து பிளாக் ஷிப்போட டீம் நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப கலகலப்பான ஆளுங்க நாங்க, அதனால படம் ஃபுல்லா கலகலப்பா தான் இருக்கும், நல்லா சந்தோஷமா இருக்கும். ஆனா கடைசியில ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல வந்து ஒரு வேற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கு. பொதுவா நாம என்ன நினைப்போம், மிஸ் எல்லாம் முறுக்கிறோம் வீரமா ஒரு சரி எப்படி எதுக்கு இல்ல நீங்க சொன்னா சொல்லுங்க, ஏன் மிஸ் எல்லாம் முறுக்கிறோம்? ஒரு சண்டை இல்ல ஏன்னா ஒரு ஸ்பீக்கரை பாக்கணும்னா ரெண்டே விஷயம் தான். அதாவது அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவர் சொல்றாரு. பொதுவா ஹிப்ஹாப் ஆதியா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ்ண்டா பாரு, பிளாக் ஷிப்லயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு ஃபுல் அந்த டிபிக்கல் தமிழ் டோனோட இருப்பாங்க. நாம கொஞ்சம் ஒரு எதுக்கும் பயப்படாத துணிந்து நிற்கக்கூடிய ஒரு சமூகம் வந்து தமிழ் சமூகம். ஓகே, அதை பத்திலாம் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில வந்து சில கட்டங்கள்ல வந்து நம்ம முடிவெடுக்க தயங்குவோம், அந்த தயக்கத்தலையும் உடைக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஓகே, இதுக்கு மேல நான் பேசுனா கார்த்திக் வேணுகோபாலுக்கும் எனக்கு சண்டை வரக்கூடியதா இருக்கும். அதனால அவரே ரிலீஸ் டைம்ல அவங்களே பேசுவாங்க. ஓகே, ப்ரொமோஷன்ஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் அப்படின்னும் போது உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, தமிழ் சமூகம், தமிழன், தமிழை பத்தியே நிறைய பேர் பேசிருக்காங்க. நடைமுறை வாழ்க்கையில நம்ம பயணிக்கும் போது, நம்ம ஒரு கம்பெனி, ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனில போகும் போதும் சரி, ஏதாவது ஒரு கார்பரேட் நிறுவனங்களில் போகும் போதும் அது சாத்தியமாகதா? சாத்தியமாகாத? இப்ப சாத்தியமா தான் இருக்கு. இப்ப புட்சட்னி ஒரு நிறுவனத்துல நான் சேனல் டைரக்டரா இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க கல்லூரிகள்லாம் போய் மோட்டிவேஷனல் டாக் பேசிட்டு இருக்கேன். ஓகே, எனது வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி, எங்க ஆங்கிலம் பயன்படுத்துறோமோ அங்க ஆங்கிலம் பேசுறேன், இமெயில இங்கிலீஷ்ல அனுப்புறேன், ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுறேன். ஆனா அது என்னுடைய அலுவலக மொழி. ஓகே, என் குழந்தைய கொஞ்சம் போது எனக்கு நேச்சுரலா தமிழ் தான் வரும். ஓகே, என் மனைவி கிட்ட நான் அன்பா பேசும்போது, என் அம்மா கிட்ட நான் இன்னைக்காவது ஒரு இதயத்துல இருந்து பேசும்போது, அங்க போய் ரெஸ்பெக்டட் அம்மா அப்படின்னு நான் பேச முடியாது. ஓகே, நான் தமிழ் மொழினே விட்டுருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது தாய்மொழி ரொம்ப முக்கியம், தாய்ப்பால் மாதிரி. கண்டிப்பா, அதுதான் அவன். இப்போ நம்ம போகிற ட்ரெஸ்ஸு, இந்த இந்த அலங்காரத்துக்கு வச்சுருக்க பூச்சினி, இதெல்லாமா நாம? இல்லை, நாமங்கிறது நம்ம பேசுகிற மொழி, நம்ம சாப்பிட்ற உணவு, நமது உறவு, அன்பு. பாரதியார் வந்து காந்தியை திட்டி ஒரு வாட்டி லெட்டர் போட்டார். ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க, தமிழ்நாடு கூட தமிழில் பேசியிருக்கணும், திஸ் இஸ் நாட் அக்செப்டபுள்னு திட்டி போட்டார் காந்தி. பதில் என்ன சொன்னார் பாரதியார், நீங்கள் என்ன திட்டி லெட்டர் எழுதுனீங்க, அதை நீங்கள் தமிழ் எழுதுறீங்க, இங்கிலீஷில் தானே எழுதுனீங்க. ஓகே, பாரதியார் மறுபடியும் ஒரு ரிப்ளை போட்டார்,
சார் யாரையா திட்டணும்னா நாங்க இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம், ஓகே பாராட்ட மட்டும் தான் தமிழ் யூஸ் பண்ணுவோம் எழுதி போட்டார். அதனால தமிழ் வந்து எங்க வேணா வரும், இன்டர்நெட்ல இன்னைக்கு என்ன வேணா கொண்டு வாங்க, சாஃப்ட்வேர்ல இருந்து ஹார்ட்வேர் வரைக்கும் தமிழ்ல வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, தாய்மொழிங்கிறது ரொம்ப முக்கியம், எங்க தாயை போல அதை நம்ம தான் பாதுகாக்கணும். ஓகே, ஸோ அதனால வந்து பார்த்தா தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி திருவங்க எல்லாமே நம்ம வந்து பார்த்தா சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. தமிழ் தேசியம் நான் பேச சொன்னா இப்ப நான் பேசுற பதில தமிழ் தேசியம் இங்கேயாவது நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். ஏன் இந்த வேலை விஜய் முனி அவர்கள் ஒரு முடிவோட வந்து அது தேசியம் தமிழ் தேசியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நமக்கு வந்து நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. தமிழ் தேசியம் பேசுறவங்க கிட்ட நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்கு, அந்த நல்ல கருத்துக்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அவங்க கிட்ட நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவங்க கிட்ட ஏதோ ஒரு புதிய ஒரு நம்ம கத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா யாருக்கிட்ட இருந்தாலும் நம்ம கத்துக்கிறோம். ஓகே, ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அண்ணன் அவருடைய இன்டர்வியூஸ் அவர் வந்து யாருன்னா பேட்டி காணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு ஆர்வலரை நீங்கள் வந்து நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்கீங்க, அவங்ககிட்ட நீங்கள் வந்து நிறைய குவஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை சார்ந்து நீங்கள் பேசும்போது அன்னைக்கு உங்ககிட்ட பதில் சொன்னவங்க எல்லாமே ரொம்ப சாதுரியமாகவும் பேசியிருப்பாங்க. ஆமாம், ஸோ இது போல தேர்தல் சமயத்தில் இந்த கூட்டணி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச்சே இருக்க மாட்டேன்னு அவங்க ஆளே காணாமல் போயிடுறாங்க. ஏன் தெரியலையே, அன்னைக்கு பேசும்போது நல்லா தான் பேசுகிறாங்க. ஆமாம், மாதிரி நிறைய சொல்லலாம். நான் வந்து ரொம்ப பார்த்து அசந்து போன ஒரு அரசியல் தலைவர் வந்து அண்ணன் அன்புமணி. அவர் இன்டர்வியூ பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து முதல் முறையாக ஐயோ இன்னும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம்னு யோசித்தேன். ஓகே, அம்மா ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டார். அப்படி ஒரு டாபிக் எடுத்தால் ஒரு மணி நேரம் பேசுனா கூட ஸ்டேஜில் பேசுறது வேற, ஒரு இன்டர்வியூவில் அழுத்தம் திருத்தமாக ஒரு நதியை போல பேசுவார் அன்புமணி சார். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இப்போ இந்த கூட்டணி போனதில் வந்து பெரிய ஒரு ஏன் இப்படி ஆச்சுன்னு. சபீர் 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 நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சபீர் சபீர் உங்களுக்கு 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 டைம் தரும் சபீர் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதாவது அன்புமணி சாரை இவனுங்க ப்ரொமோட் பண்ணாங்களே இல்லையா, சபீரை நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க இல்லை, அது யாருமே மக்களே வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு முறை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அரசியல் மிகப்பெரிய தலைவர்கள் வந்து இல்லாத போது ஸோ அந்த அந்த அணி வந்து அப்போ வைகோ சார் கூட தான் திமுக கூட கூட்டணி வச்சாரு. அதனால கூட்டணி எல்லாருமே ரெண்டு பக்கமே பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கு. பட் அந்த கூட்டணி வந்து பெருசாக பேசப்படலையே என்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேசப்படலைன்னா அதை விட ஆச்சரியமாக இருக்கு என்னன்னா இப்போ கூட்டணி வைக்காம தனியாக நிற்கிறாங்கல்ல, ஓகே அவங்க மேலெல்லாம் அவர் கவனம் வருது. ஓகே, சீமான் அண்ணன் மீது முன்பை விட நிறைய பேருக்கு இப்பொழுது ஒரு மதிப்பு கூடியிருக்கு. ஓகே, என்ன பேசினாலும் தோத்தாலும் பரவாயில்லன்னு தனியாக நிற்கிறாங்களே நிற்கிறாங்க. அது மாதிரி ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஈஸிய முறுக்குன்ற மாதிரி நிற்கிறதெல்லாம் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மதிப்பு நியூட்ரல் ஆடியன்ஸ் கிட்ட கூடியிருக்கு கூடியிருக்கு. இது தொடர்ச்சியாக மாணவர்களை சந்திச்சுட்டே இருக்கிறதால என்னால் அதை உணர முடியுது. புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள், இளைய தலைமுறையெல்லாம் இதான் எதிர்ப்பு இளைய தளபதி அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்த தலைமுறை தான் வந்திருக்காங்க. ஓகே, நான் இப்படி நீங்க எப்போதுமே கேள்வி கேட்கறவங்க முன்னாடி இருக்கவங்களே ரஜினி, கமல், அஜித், விஜய் அப்படிங்கிறீங்க. நான் பின்னாடி பாக்குறேன், ஓகே சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி ஒரு சூப்பரான ட்ரெண்டை செட் பண்ணி விடுறாங்க. எப்போதுமே ஹீரோனா வந்து தன்னை ப்ரமோட் பண்ணிக்கணும், தனக்கு ஃபிளெக்ஸ் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பாக்குறவனை எல்லாம் கட்டி பிடிச்சி கன்னத்துல முத்தம் தர பரிசுத்தமான அன்போடு இருக்காரு விஜய் சேதுபதி. யாருக்காவது ஏதாவது ஒரு உதவினா யோசிக்காம எந்த பப்ளிசிட்டி இல்லாம நெல் ஜெயராமன்ல ஆரம்பிச்சு எத்தனையோ கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் யோசிக்காம உதவி செய்யறவரா இருக்காரு சிவகார்த்திகேயன். ஓகே, குட்டி குட்டி குழந்தைங்கலாம் வீட்டுல இருக்க குழந்தைங்கலாம் வந்து அந்த அவருடைய பாடல்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுது. ஓகே, சீமராஜாவை நினைச்சு சந்தோஷப்படுது, அந்த பாசிட்டிவிட்டி இருக்குல்ல. ஓகே, அடுத்த தலைமுறையை வந்து அடுத்த தலைமுறை சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இது மாதிரி நல்லா மாத்துறாங்க அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா உங்களோட ஸ்பீச்லயே நான் கொண்டு வரேன், விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரசிகர்கள் வந்து முத்தமிட்டாலும் அவர் வந்து மீடியா கிட்ட வந்து கொஞ்சம் முத்தமிட்டாலும் சொல்லு முத்தம் மிட்டாலும் இன்னொரு சொல்லுங்க முத்தம் இட்டாலும். ஆனா வந்து பார்த்தா மீடியா கிட்ட அவர் வந்து சமீப காலமா கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா நடந்துக்கிறாரு, அதுக்கான ரீசன் அவரும் அவரே சொல்லுவாரு, அவர் மனுஷன் தானே அவரும், அதனால அவர் வந்து ஏதோ பரிசுத்த கர்த்தர் ஆண்டவர் மேல உலகத்தில் அவரும் மனுஷன் தான், உங்களுக்கு இருக்கிற கோபதாகங்கள் எனக்கு இருக்கிற உணர்வுகள்லாம் அவருக்கும் இருக்கும். ஓகே, அதனால யாருமே 100% நல்லவன் ஒருத்தன் உலகத்துல கிடையவே கிடையாது. ஓகே, 100% ஒருத்தன் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கானா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். கண்டிப்பா, என்ன பத்த
சோ அதனால வந்து இல்ல இல்ல நம்ம யாரையும் வந்து 100% நம்ம யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளும் விஜய் முனி 100% தங்கமான பையன், சூப்பரான பையன், நம்பி பொண்ணு கொடுக்கலாம். கமெண்ட் கமெண்ட் சொல்ல சொன்னாரு. கமெண்ட் வரும், ஆக்சுவலி கமெண்ட் வரும். சோ அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நீங்களே வந்து நம்ம வீடியோஸ் இன்னைக்கு யூடியூப்ல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல ஆரம்பிச்சு சோ இன்னைக்கு நடந்த வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிருப்போம். அந்த நேரத்துல வந்து நம்மளோட ரொம்ப கோபத்தை வந்து கொந்தளிச்சிருப்போம். பட் இப்ப நம்ம எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட்டுதான் ஆகணும். சோ நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் நல்லவங்களுக்கு ஓட்டு போடுவேன். ரொம்ப சிறப்பான பதில். அதாவது இவர் மைண்ட் வச்சு எவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்ட ஒரு வார்த்தை இல்ல. அதுதான் ஜனநாயகம் தந்திருக்கும் பெரிய ஆயுதம் நம்ம வாக்குரிமைங்க. அதெல்லாம் நம்ம யாருக்கு போறோம்னு யாருக்கும் சொல்ல வேண்டாம், கட்டாயம் போடணும். அது எல்லாருக்கும் சொல்லணும். அதை இன்செக்ட் ஒரு நாட்டுல ஓட்டு போறது ஈஸியா வச்சுக்கணும். இங்க ஈஸியாவா இருக்கு. எத்தனை கேம்ப், வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல், வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கல், அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, எவ்வளவு கேம்பெயின் வச்சு ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் ஃபார்ம் கொடுத்தா இது இல்ல அது இல்லன்னு மாத்தி, இப்படி ஒரு ஓட்டு போட வர்றவன ஈஸியா இல்லாம கஷ்டம் வச்சிருக்காங்க. பேங்க்ல லோன் வாங்குறது ஈஸியா வச்சிருக்கான். போன்ல ஓகே சொன்னா 10 லட்சம் பர்சனல் லோன் தரேன்றான். வீட்டுக்கு வரோம். ஆமா, அதனால இந்த வாக்குரிமைங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும் ஆயுதம். அதை பவர்ஃபுல்லா நம்ம பயன்படுத்துவோம். நல்ல ஆளா பத்தின ஓட்டு போடுவோம். ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு பதில். இந்த பதில் அவரோட வாயால வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். ரொம்ப சிறப்பான இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தா நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கோம். பிரதர் வந்து ரொம்ப கலகலப்பாகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்தா ரொம்ப சிந்தனையாகவும் பேசியிருக்காரு. அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. கமெண்ட்ல எப்படி போட போறீங்க? விஜய் முனி உண்மையிலேயே ரொம்ப நல்லா, எனக்கு டக்குன்னு டைம் போனதே தெரியல, நான் யோசிச்சுட்டே உட்காந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா எடுத்தாரு. உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டு என்டையர் டீம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு சென்னை எக்ஸ்பிரஸ் டிவி. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு சென்னை எக்ஸ்பிரஸ். தேங்க்யூ ஸோ மச்.